கனடாவில் உணவுப் பொருள் ஒன்றில் ஏற்பட்டுள்ள வைரஸ் பாதிப்பு. பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. கனடாவில் சிப்பி வகை உணவு ஒன்றில் வைரஸ் பாதிப்பு உள்ளதாக சந்தேகம் எழுந்துள்ளதைத் தொடர்ந்து அதனை திருப்பிக் கொடுக்குமாறு கனடிய உணவு பாதுகாப்பு அமைப்பு வாடிக்கையாளர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டீப் பாய் பகுதியில் இம்மாதம் 3 பிடிக்கப்பட்ட சிப்பிகளில்தான் பிரச்சினை இருப்பதாக கருதப்படுகிறது. ஸ்டெல்லர் பாய் ஷெல் ஃபிஷ் பிராண்ட் செக் கிரீக் ஆய்ஸ்டர் எனும் அந்த சிப்பிகளில் நொரோ வைரஸ் எனும் ஒரு வகை வைரஸ் பாதிப்பு இருக்கலாம் என கருதப்படுகிறது. இந்த நொரோ வைரஸ் பாதிப்பு உணவுப் பொருட்களை உட்கொண்டால் வயிற்றுப்போக்கு, வாந்தி, மயக்கம், வயிற்றுப்பிடிப்பு, குறைந்த அளவில் காய்ச்சல், தலைவலி, குளிர், நடுக்கம், தசைவலி மற்றும் களைப்பு ஆகிய அறிகுறிகள் ஏற்படலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உணவு மூலம் பரவும் நோய் ஒன்று பரவுவதாக தெரிய வந்ததனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போது இந்த நொரோ வைரஸ் பாதிப்பு கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதனாலேயே அந்த சிப்பிகள் திரும்ப பெறப்படுவதாகவும் கனடிய உணவு பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த சிப்பிகள் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் மட்டுமல்லாது கனடாவின் பிற பகுதிகளுக்கும் விநியோகிக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. உணவகங்களினாலும் சரி, வீடுகளானாலும் சரி, யார் எந்த சிப்பிகளை வாங்கியிருந்தாலும் அவற்றை ஒன்றை திருப்பிக் கொடுத்து விடவோ அல்லது குப்பையில் வீசிவிடவோ செய்யுமாறு கனடிய உணவு பாதுகாப்பு அமைப்பு வாடிக்கையாளர்களை கேட்டுக் கொண்டுள்ளது.